மருது நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க. உள்ளார வாழைலாம் நல்லா தான் இருக்குது. இந்த வாழை தான் அப்படியே ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருக்குது. ஏன்னு தெரில, பனி பயங்கர பனி இருக்குதுங்க. சரி, ஆனால் தண்ணி இல்லை, ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஃபுல்லாக கட்டாந்தர மாதிரி தான் இருக்குது. சரி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போ, கொஞ்சமாக கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கேங்க. சரி, போட்டது போட்டு அப்படியே எல்லாத்துக்கும் சேர்த்து பாயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இதனையமாக நம்ம சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை மலாட்டையை பிடுங்கிடுவாங்க. மலாட்டையை பிடுங்கிட்ட பிறகு நம்ம அதெல்லாம் உட்காந்து சரி பண்ணிட்டு ஃபுல்லாக மிஷின் வச்சு தான் களையை ஓட்டிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக வீடியோ போடுறது காரணமே வந்து நம்ம தோட்டத்து முதல் சுரக்காய் வந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், இதை அன்றைக்கி அவங்க எடுத்து வச்சுட்டு போனாங்க மறைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, நம்ம தோட்டத்து முதல் சுரக்காய் அந்த இதுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு போனோம். இந்த நத்தை தாங்க ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் முதல் சுரக்காய் நம்ம தோட்டத்துக்கு. சரி, அப்படி இருக்கட்டும். நம்ம அடுத்த வாட்டி வரும்போது இதுக்கான பந்தல் போட்டு விட்டோம்னா நல்லா வந்துடும் போல இருக்குது. அது இலைக்குள்ளே இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்குது. அது பறிக்கலாமா இப்போ பறிக்கக்கூடாதுன்னு தெரில. இன்னும் ரெண்டு நாள் எப்படியா இருந்தாலும் இங்கே வருவோம். இல்லைனா சாயந்தரம் அம்மாட்ட தான் கேட்டுட்டு நம்ம அதை பறிச்சிட வேண்டியது தான். முதல் சுரக்காயை பறிச்சிட வேண்டியது தான். இந்த மலட்டைய இலையெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போனால் போல் ஆகும் அப்படின்னாங்க. பார்த்தா நல்லா பச்சையாக தான் இருக்குது இலை. என்ன ஆகுதுன்னு தெரில. எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த சனி ஞாயிறு எடுத்துருவோங்க. சனிக்கிழமை எடுக்கிறோமா, மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை எடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்கட்கிழமை வந்து இது இருக்கிறதுனால, விசேஷம் இருக்கிறதுனால, இல்லைனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுப்பாங்கன்னு தெரில. அதை பார்த்து நம்ம அதை கோஆர்டினேட் பண்ணிட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு முடிஞ்சிடும். மலாட்டை வேலை முடிஞ்சிடும். மலாட்டை முடிஞ்சதுன்னா நம்ம அடுத்தது நம்ம வாழை அதை சுற்றி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு மாதத்துக்கு நேரத்தை அப்படியே விட்டுடலான்னு பார்க்குறேங்க. விட்டுட்டு நம்ம அங்கே சவுக்கு தோப்பில் எப்படி உளுந்து போடுவோம், அது கூட இங்கேயும் உளுந்து போட்டுடலாமான்னு யோசிக்கணும். எதுக்கு மிளகாலாம் நட்டுக்கின்னு அதுக்கப்புறம் அவங்கள வர சொல்லி நீங்கள் வாங்க எனக்கு களை கொத்தி கொடுங்கன்னு கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம இது உளுந்து போட்டோம்னா அது இது நான் பண்ண முடியாது. நம்ம மிஷின் போட்டு உள்ளார போட முடியாது. அதெல்லாம் போட்டு விட்டு நம்ம உளுந்து வழக்கம் போன வாட்டி எடுத்தோம், உளுந்து போட்டு எடுத்தோம். அந்த மாதிரி இந்த வாட்டி உளுந்து போட்டு எடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். மிஷினை போட்டு ஒரு வாட்டி உளுந்தை போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு தலைவலி மிச்சம். இங்கே நம்ம வந்து ரொம்ப இது பண்ணதில்ல. இங்கே வேணால் நம்ம வந்து மிளகா ஒரு கட்டும் தக்காளி ஒரு கட்டும் வாங்கிட்டு வந்து நட்டுட்டு நம்ம வீட்டுக்கு மட்டும் எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். சரி, பார்க்கலாங்க.